ப்ரோ லைட்டை கீழடிங்க. இந்த பவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கண்ணெல்லாம் கலங்கிச்சு போற எனக்கு. இன்னும் உள்ள போயிட்டோம்னா யாருக்கும் தெரியாது, நம்ம இன்னும் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உண்மையாவே கெட்டுச்சு. அங்கே இருங்க, கடந்து வராங்க. ஒரு வெளியூருக்கு டிராவல் பண்ணி போக வேண்டியது இருந்தது, அதுக்காக எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இங்க இருந்து பேக் எடுக்கிற நேரத்துல போன் கால் வந்து அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகுது. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க, யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போக வேணாம், என்ன பண்ணி தொலைக்க அப்படின்ட்டு வேற ஒரு இடம் நீங்க ரொம்ப நாளா கேட்டு கேட்டு அழுத்து போய் இப்ப அதை நீங்க கேக்குறதே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே தனியா ஒரு இடத்துல வீடியோ எடுத்திருந்தேன், ஒரு ஸ்கூலு. அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அங்கதான் வீடியோ எடுக்கிறதுக்காக போறோம். இங்க ஒரே மலை பனின்னு பயங்கரமா இருக்கு, மழை பனி எல்லாம் சேர்ந்து எங்களை ஒரு பாடா பட்டிக்கு. ஆனா வந்து இதெல்லாம் தாண்டி நாங்க இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்தே ஆகணும். அதாவது அதுல வந்து எங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சு, அதாவது பாத்தீங்கன்னா கடுப்பாயிருச்சு. கடுப்பாயிருச்சு, அதான் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அதை வந்து மாத்தி காமிக்கிறோம், பாசிட்டிவா மாத்தி. அதை விட இது பெட்டரா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு போய் அந்த வீடியோ பாக்கலாம். எங்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே. படிக்கிற விஷயமா போயிட்டேன். கிளாஸ் எதுனால அது போயிட்டேன். கொரோனாக்கு முன்னாடி இருந்துச்சு, ஜனவரி பிப்ரவரில வரதா இருந்துச்சு. நிறைய வீடியோ இருக்கு வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிருந்தா, அதனால வரலான் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கொரோனா வந்து ஒரு வருஷம் போயிடுச்சு. இன்னைக்கு டிசம்பர் எப்படி இருக்கு என்ன பார்த்து பயந்து இதுக்கப்புறம் நான் உங்களை அந்த ஸ்கூல்ல வந்து பாக்குறேன். பயங்கரமான ஸ்கூல், ஏகப்பட்ட பிரச்சனை கூட இன்னைக்கு வரலாம், என்ன வேணா நடக்கலாம். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதை அந்த அட்வென்ச்சரை உங்களுக்கு காட்டுறதுதான் இந்த சேனலோட ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். இந்த கேட்டகரியோட ஸ்பெஷலே அதான் நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் வந்து நாங்க அன்பிளான் பண்ணி பண்ண வீடியோ வந்து செம்மையா ஹிட் ஆயிருக்கு. உண்மையிலே இந்த வீடியோ பயங்கரமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்த வீடியோ கூட அன்பிளான் வீடியோ தான். ஹலோ பீப்பிள், எல்லாரும் வேட்டைக்கு கிளம்பிட்டோம். வேற லெவல்ல இருக்கு.
இன்னைக்கு ஒரு புடி புடிக்க வேண்டியதா கான்டென்ட் ஃபீல் இப்பயே எங்களுக்குள்ள இறங்குது குபு குபுன்னு. ஆமா இங்க இருக்கிற அந்த கூலிங்க்கும் அதுக்கும் அப்படியே வேற லெவல்ல இருக்கு. என்ன சொல்லு யாரோ ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருக்காரு. ஒரு ரோட்ல ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருக்காரு. போற வழியில லெஃப்ட்ல இருக்கும். இதான் இப்படி நிறுத்துங்க ப்ரோ லெஃப்ட்ல. உள்ள இறக்கி நிறுத்திடலாமா? இப்படியே இருங்க ஒரே நிமிஷம். அதாவது இங்கே பயப்படாதீங்க, இங்க இருந்து பார்த்தாலே பக்கம் பக்கம் தான் இருக்கும். எல்லாம் சீரியஸா இருங்க, விளையாட்டுற மாதிரி இருக்காது ப்ரோ. ஏதோ வண்டி வருது, லைட் ஆஃப் பண்ணிருங்க ப்ரோ. வாங்க டானி, வெளியில வாங்க டானி. ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. வண்டி ரிவர்ஸ் தான கொண்டாரணும். இல்ல இல்ல, அப்படியே லைட்டா ரிவர்ஸ் எடுத்து லெஃப்ட் திருப்புங்க. மை காட், பெரியதா பில்டிங், செம பெருசு. ஆட்டோல போட்டுக்காங்க ப்ரோ. வாவ், ஹே பூட்டி இருக்கு. ஐயோ காரை உள்ளே நிறுத்துறோம் ப்ரோ. அப்படியே நிறுத்திடுங்க ப்ரோ, லைட் ஆஃப் பண்ணிடுங்க. பூட்டி இருக்கு, அதாவது உள்ளே போக வேணாம் போகக்கூடாதுன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, சச்சோ சைடில் எதுவும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். ரூபன் முன்னாடி போட. என்ன அது, வா வா வெளியே வா, வாடா. சைடில் வழி இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சீக்கிரம் வாங்க ப்ரோ. போகலாம். கேட்டுச்சு தானே? ஏதோ சவுண்டு கேட்டுச்சு தானே? உள்ளதான் கேட்டுச்சு. ஏதோ உடைக்கிற மாதிரி கேட்டுச்சு. இல்லை இல்லை, இங்கிட்டு இங்கிட்டு வழி இருக்கும். பட் இங்கே என் ஜன்னலில் பூந்து போகலாம். வாங்க வாங்க, இங்கிட்டே இருக்கு, இங்கிட்டே இருக்கு. வாங்க வாங்க வாங்க, பின்னாடி வரா அவரு ப்ரோ. அந்த ட்ரைபர்லாம் வேணாம், வாங்க டைம் அது. ஆ எடுத்துருவாங்க. ஹவுசிங் கார்டு, ஹவுசிங் கார்டு. போ போ போடா போடா. ஓகே பார்த்து போருபா. கண்ணில் கிண்ணில் எதனா சொருகிற போது முன்னாடி போ. இன்னும் போ. யாரோ இப்பதான் வந்து குடிச்சிட்டு போயிருக்காங்க. யாரும் இப்போதான் வந்து குடிச்சிட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்க, எறும்புலாம் முக்கியது, எறும்பு முக்கியது. ஸோ இப்போ தான் யாரும் குடிச்சிருக்காங்க. இங்கே ஆள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ருபன் ஃப்ரேமில் எங்கேயும் போகாத, இங்கே வாடா. இங்கே போகும்போது உள்ளே இறப்போம், கிராஸ் பண்ண மாதிரி நான் தெளிவாக பார்த்தேன். இல்லை நான் ஏதோ இந்த மாதிரி இருந்துச்சு, பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதான் தெரியாமல் சொல்லிட்டேன். அவ்வளோ க்ளீனாக இருக்கு. எங்க சவுண்ட் இருந்துச்சு ப்ரோ? பின்னாடி சவுண்ட் வருது ப்ரோ.
எனக்கு இங்கிட்டு கேட்ட மாதிரி தான் இருக்கு. நான் முன்னாடி நான் அங்கேயே சொன்னேன் அங்க போலாம் அப்படின்ட்டு. அப்புறம் போகும்போது அங்கேயே போயிருக்கலாம்ல. ஃபுல்லா பாத்துட்டு வந்துடலாம். சவுண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரோ இந்த ஸ்கூல்ல ப்ரோ இந்த ஸ்கூல்ல அமைதியா இருங்க. கேக்குது மறக்கவே முடியாது. ஏதோ ஒரு உருவம் கருப்பு உருவம் படுத்திருக்கு. ரூபன் எந்திரிச்சு போனச்சு பாத்தீங்களா அந்த இடத்துல அது தெரியவே தெரியல. அந்த ரிச்சுவல்னால என்ன வேணா நடக்கலாம். என் கூட சுத்திட்டு இருந்த ஆவி என்ன விட்டுட்டு ரூபனையோ டேனியையோ ஷாக் சாமி பின்னாடியோ சுத்த ஆரம்பிக்கலாம், இல்ல இங்கே இருந்துடா நினைக்கலாம். நாங்களே எதிர்பார்க்காம இன்னைக்கு இந்த இடத்துக்கு எங்களை வர வச்சிருக்கு. ஸோ அதுவே எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரில. அங்க என் கூட சேர்ந்து இந்த அட்வென்ச்சரை நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
நாங்கள் போகிற பிளானும் கேன்சல் ஆகி கரெக்டாக வேற எந்த லொக்கேஷனும் போகாமல் திருப்பி இவனுக்கு இந்த மாதிரி நடந்த இடத்துக்கே வந்திருந்தோம். வந்தோடனே வேற எனக்கு வந்து பயந்துட்டேன். உள்ள வரும்போதே அங்கே மேலே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. சரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் வேகம் உள்ளே போகிறேன். அந்த மூலையிலேருந்து ஒன்று கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படியே எனக்கு. உள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கோம். வந்து முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள புல்லட்லேருந்து யாரோ இறங்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. யாருன்னே தெரியல. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இப்போ. ஆனால் வந்து எங்களுக்கு இது இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே யாரோ சரக்கு அடிச்சுட்டு போயிருந்தாங்க ரீசெண்டாக. ஸோ வந்து இது யார், ஒருவேளை எங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது உண்மையாக ஃபாலோலாம் பண்ணல ப்ரோ. ஆல்ரெடி இங்கே சரக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம வரதுக்கு முன்னாடி எறும்பு முச்சிட்டு இருக்கு. பழையதாக இருந்தால் எறும்பு முக்காது. ஓகேங்களா? ஒன்று சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு உங்களுக்கு, அது ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஒன்னோட சவுண்டு தெளிவாக கேட்குது. மம்மரிங் சவுண்டு வந்து நிறைய அந்த சைட்லேருந்து எல்லா சைட்லையுமே கேட்டுட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே வந்து ரூபன் வந்து அந்த சைட்லேருந்து போகும்போது, ரூபன் சைடில் இருக்கும்போது உள்ள ஒன்று கிராஸ் ஆனிச்சு. நான் தெளிவாக சொன்னேன் நீ கேப்சர் பண்ணி, ஏன்னா நீ தான் இது தெரியுது அது தெரியுது சொல்லிட்டு இருக்க. உனக்கு எதனா தெரிஞ்சுன்னா கேப்சர் பண்ணிடு. அந்த கேமரா ட்ரெயின் போற சவுண்ட் இந்த இடத்துல கேட்கும். பள்ளி கத்துனாலே ஏதோ பிரச்சனை ஆகும் ப்ரோ. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு டேனி சொல்கிறாரு. எனக்குமே கேட்குது, லேசாக கேட்குது, ரொம்ப ரொம்ப மைல்டாக கேட்குது. உங்களால் அதை கேட்க முடியுமான்னு எனக்கு தெரில. ஒரு கார் ரிவர்ஸ் எடுக்கிற சவுண்டு கேட்குது. இந்த சைடு கார்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா ரெண்டு கார் வந்தால் அதை ஏ பிளராது ப்ரோ. இங்கே ப்ரோ ரூபனுக்கு பின்னாடி, ரூபனுக்கு பின்னாடி, ரூபனுக்கு பின்னாடி. ஆக்சுவலாக எங்களோட கார் வந்து நாங்கள் எப்படி நிப்பாட்டி வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, காரை நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே செடி என்ன என்ன ஈ சடனா இப்படி இப்படி யாரோ நின்றுட்டு இருந்தாங்க. ஆ இப்படி நின்றுட்டு இருந்தாங்க. ஆ அப்படி மாதிரி இப்படி தெரியுதா? இப்படி போனாங்களா? யாராவது இருக்கீங்களா இங்கே? யாராவது சரக்கு அடிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கீங்களா? கண்ணெல்லாம் கலங்கிச்சு பாரு எனக்கு. இந்த இடம் போறதுக்கு நினைச்சு. ஆமாண்டா, என்னடா அப்படி அழுகிறது எனக்கு? என்னடா இது, கடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன் கையில் கேமரா வந்துருச்சு, நீ எதை பார்த்தா இனிமேல் வீடியோ எடுத்துடுறேன் ப்ரோ. அந்த சைடு போகிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கு? வழி இல்லை, ஆள் எப்படி இருக்கா? இவர் ஆரம்பத்துலேருந்து இவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆ இதில் போகிறதே கஷ்டம், கொஞ்சம் பார்த்து வாங்க. ஆ முடிய பிடிச்சி நிற்குது, குள்ளாவை பிடிச்சி நிற்குது. சாரி இப்போ போகல ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, சட்டையை பிடிச்சி நிற்குது. எடுத்து விட்டுமா? இருக்கா? இருக்கு. யாராவது முன்னாடி போகிறீங்களா? ரூபன் முன்னாடி போ. ஏய் ப்ரோ மறுபடியும் கேட்டுச்சா இல்லையா? திருப்பி உள்ளது அம்பரம் கேட்குது. யாரோ சுற்றி வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றல, அவங்க அந்த சைட்லேருந்து அப்படியே அங்கே நான் மொதல் பார்த்த மத்திய ஒன்று. அதே மாதிரி அப்படி சுற்றி நான் அங்கே அந்த ஜன்னலில் எட்டி பார்த்துட்டு இருந்தேன் மொதல், அந்த மாதிரி தெரிஞ்சு. சரி ஓகே, நம்ம மட்டும் தான் பிரம்ம மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி விட்டுட்டேன். உங்கள்கிட்ட பேசிட்டு நீங்களே பேசியிருந்த மாதிரி லைட் அடிச்சப்போ இங்கே நின்று அப்படியே நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கா? அப்படி சடனாக டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தது அதே மாதிரி.
இங்கிட்ட வழி இல்லை, சுத்தி வந்து பார்ப்போம். அப்ப கேமரா டேமேஜ் கொடுத்துரு. ஹவுசிங் நட வாங்கிக்கோ. என்ன ஓ என்ன ஓ லேடிஸ் ஒரு வாய்ஸுக்கு தெளிவாக கேட்குது. மேபி பக்கத்தில் வீடு இல்லை, தூரத்தில் இருக்க வீட்டில் கூட இங்கே ரொம்ப சைலண்டாக இருக்கனால கூட கேட்கலாம்ல. பட் என்ன வேணால் நடக்கலாம்ல. என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இருக்கானா சம்திங் இதை தவிர வேறு எதாவது ஒன்று இருக்கு. இல்லை இருந்தால் உள்ளே தான் இருக்கணும். ஏ அந்த சைடும் வா. இங்க வந்து என்ன வேணா நடக்கலாம். காலடி இருக்கு பாப்போம். அந்த ஒண்ணு இப்ப கோஸ்ட் இருந்தா லெஃப்ட்ல இருக்கும் இல்ல ரைட்ல இருக்கும். இரு இரு பின்னாடி ஹலோ என்ன காமெடி பண்றியாடா? தள்ளு ஒயர்லாம் அப்படி இருக்கு பாருங்களே அந்த இடத்துல எப்படி வந்திருக்குன்ட்டு. ரூபன் இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கே பாருங்க. என்ன கவனிங்க, இந்த சைடு இருந்தோன்னா அந்த ரோட்லேருந்து அந்த சைடு தூரத்தில் எங்கிட்டு போனாலும் நம்ம இங்கே உள்ளே இருக்க டார்ச் லைட் அடிச்சுட்டு இருக்கிற விஷயம் தெரியும். நம்ம இன்னும் உள்ளே போயிட்டோன்னா யாருக்கும் தெரியாது, நம்ம இன்னும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்தோன்னா நம்ம மனுஷங்களால் ப்ரோ நோ ஏன் உள்ள போய் ஆகணும் ப்ரோ. இந்த இடம் ரொம்ப பெருசு, எத்தனையோ ஏக்கர்னு கேள்விப்பட்டேன். ஆ போய் தான் ப்ரோ ஆகணும். இந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்போம். உள்ள போலாம். ஹலோ ஏ ஃபன் பண்றியாடா? ஏய் நிஜமாடா, இங்க நின்னுட்டு இருந்தா நீ ரொம்ப கோஸ்ட. உன் மேல கோஸ்ட்டுக்கு உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கனால உங்க கண்ணுக்கு நிறைய தெரியுதோ. அந்த சைடு போயிடலாம், இதுக்கு மேலே இந்த இடம் வேணும். கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கான இது. பட் எவ்வளோ துருப்பிடிச்சிருக்கு பாருங்க, எத்தனையோ வருஷம் அப்போ இது பல இதாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இது இந்த வழியாக தான் வந்தோமா. இருட்டில் மட்டும் விடாதீங்க, பின்னாடி வாடா. அப்போ வழி பின்னாடி வாடா. இதான் இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையா? லைட் அடிங்க, ஓப்பனிங்களா? இல்லை இல்லை, இங்கே வந்து நான் ஏற்கனவே போன டைம் வந்தப்பே நான் வழியை தான் மறந்துட்டேன். வேறு எந்த பிரச்சனையும் எனக்கு பெருசாக என்னை அட்டாக் பண்ண மாதிரி இல்லை. கடைசியாக நான் போகிறப்ப தான் என் கையில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிச்சு. பட் நான் உள்ளே இருக்கும்போது நான் ரொம்ப எதுக்கு பயந்தேன்னா இங்கே இருக்கிற வழியை மறந்துட்டேன் ரிட்டன் போகிறதுக்கு. இப்போயே பார்த்தீங்களா எங்கிட்ட எங்கிட்ட ரூட் போயிட்டுருக்கு. திருப்பி அதே சொல்லல தெரியுது.
கண்டினியூஸாக ஏன் புல்லட் சவுண்ட் கேட்குது எனக்கு டவுட்டாக இருக்குது. மணி என்ன ப்ரோ, ரெண்டு மணி ரெண்டு மணி ஆச்சு ப்ரோ. ரவுண்ட்ஸ் வந்திருப்பாங்க ப்ரோ, ரவுண்ட்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ. எதையுமே தொடாதரா, இங்கெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்கிற இடம். வாவ், சர்ப்ரைஸ், பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. என்னடா அந்த இடமே இப்படி இருக்கு, ஏன் விட்டு போனாங்க தெரியல. அதுதான் நான் போன டைமே கேட்கறலையே. ஐயோ, திருப்பி இங்கிட்டு வரோம். இடத்த மறைச்சிட்டு நடக்காத ப்ரோ. வழிய மறந்துடும் ப்ரோ, வழிய மறந்தாச்சு. தெரியலையே ப்ரோ, வழிய மறந்துட்டு. ஸ்பீக்கரை பண்ணி யூஸ் பண்ணலாம் வாங்க. ஸ்பீக்கர் அங்கே வண்டியிலே இருக்கா? ஏன்டா இப்படி பண்ற? இவனுக்கு தெரியலையா யாரோ இந்த ஜன்னல் ஓரத்துல போய் பின்னாடியே யாரோ இருக்க பாருங்க. தெரியல உனக்கு கதவு தோ ப்ரோ, இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க. நானும் ரூபன் இடையில ஒரு வெள்ளை கலர்ல தெரியுதா? ஏதோ தெரியுதா இல்லையா? உள்ள கலர்ல தெரியுதா உங்களுக்கு? அது என்னன்னு வெளிச்சம் தான் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ வெளிச்சம்? பின்னாடி வாங்க சைடுல. இப்போ எப்படி தெரியுது? இப்போ பாருங்க, கொஞ்சம் வெளியே வெளிச்சம் போக விடக்கூடாது. சவுண்ட் கேட்குதா? வண்டி சவுண்ட். ஓகேவா ப்ரோ, விட்டுருங்க. எங்கள் வேலையில் வந்து இந்த மாதிரி எதனா போலீஸ் இந்த மாதிரி பிரச்சனை வரும், ஏன்னா அது வந்து தான் ஆகணும். ஏன்னா வேலை அந்த மாதிரி சமாளித்து தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ வந்து நீக்ரோ பேனிக் ஆப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதே இடத்துலேருந்து நான் நிறையா அமானுஷத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு எனக்கு நடந்த அளவுக்கு இன்னைக்கு எனக்கு நடக்கலைன்னு நான் சொல்லலாம். அன்னைக்கு ஒருவேளை நான் தனியாக வந்தனால ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல தான் இதே மாதிரியே நான் வச்சு பேசினேன் ஏதோ. ஆனால் இவ் யாராவது இருக்கீங்களா இங்க? ஹலோ, யாரோ கும்பலா பேசுற மாதிரி கேக்குது. ரெண்டே விஷயம், ஒன்னே யாராவது உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கணும், இல்ல மேட்ரிக் எதனா தள்ளிட்டு வந்திருக்கணும், இல்ல கோஸ்டா இருக்கணும். உங்களுக்கு என்னவா இருக்கும்னு தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்க ஹாப்பியே காணவே எடுத்துட்டுவா. இருங்க இருங்க, என்ன கேக்குது ப்ரோ? என்ன சொன்னீங்க? போயிடுச்சு. என்ன ப்ரோ நீக்கிற பண்ணிக்கே காணும், கண்ணில் தெரியலையா? எனக்கு உறிஞ்சிரும். எங்களோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுதோ? எனக்கு கொஞ்சம் க்வெஸ்சன் இருக்கு. கடைசியா நான்
நான் சொன்னப்ப கேட்டியா? ஃபோன்ல இருங்க ப்ரோ. ஏய், நான் சொன்னப்ப கேட்டியா? இங்கனே ஸ்டெப் சவுண்ட் கேட்டுச்சா இல்லையா? நீங்க எதையுமே இங்க இருக்கிறது அசைக்க முடியாது. அசைக்க திருப்பி இந்த இடத்துல செட் பண்றது கஷ்டம். யாராவது இந்த இடத்துல இப்ப நடந்து போனீங்கன்னா எங்களை நோக்கி நடந்து வாங்க. வர முடியுமா? முடியுமா? நான் சொன்னப்ப பாத்தியா ஸ்டெப்ஸ் கேட்டுச்சா இல்லையா? தெளிவா கேட்டேன். மேபி அது நாயா கூட இருக்கும். அதனாலதான் யாராவது இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எங்களை நோக்கி நடந்து வாங்க. நடந்து வர முடியுமா? எனக்கு கற்பனையா அது? இன்னும் கேட்டுச்சு, தெளிவாவே கேட்டுச்சு. கேமரா இல்லாதனால கூட வரலாம். ஓகே, எங்க முன்னாடி நில்லுங்க. கேமரா எல்லாம் எங்களை நோக்கிதான் இருக்கு. டானி கேமரா வச்சிருப்பாங்க. டானி சொன்னா கேள்றா. என்னடா சவுண்ட் நின்றுச்சு? பயந்துட்டீங்களா எங்களை பார்த்து? தைரியம் இருந்தா வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? அங்கதானே ப்ரோ தெளிவா தெரியுதா இல்லையா? இதுக்கு மேல என்ன? இங்க எவ்வளவு தூரம் வெளிச்சத்துல எப்படி ப்ரோ வரும்? நான் சொன்னல அப்பயே முன்னாடி இந்த இரு கேக்குதுடா. ஓகே, எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாமே தான் எல்லாம். திருப்பி வச்சிருக்கீங்களா? எப்படி இருட்டா தானே இருக்கு. பாத்தியா திருப்பி? அப்ப நான் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா ஏன் சொல்றேன்னா லைட்டா பெருசா பெரிய பெரிய ஆள் மாதிரி ஒருத்தவங்க. ஓகேவா? அது லேடியா ஜென்சன் எனக்கு தெரியல. யார் பெருசா இருந்ததா? நம்ம கேமரால கேப்சர் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். நினைக்கிறேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்ட்ல இருக்கா? காட்டுங்க, பயமா இருக்கு. ரெக்கார்ட்ல இருக்கு, சந்தோஷம். தெளிவா கேக்குது ப்ரோ. உண்மையாவே கேட்டுச்சு. அங்கே இருங்க, பக்கத்துலயே வராதிங்க. இல்ல இல்ல, அங்கே தூரத்தில் இருந்தே எடுங்க. எல்லாரும் பக்கத்து பக்கத்துல நிற்க வேணாம். தூரம் தூரமாக இல்லை, நீ நில்றா. பக்கத்து பக்கத்துல நிற்க வேணாம். தூரம் தூரமாக இல்லை, நீ நில்றா. பக்கத்து பக்கத்துல நிற்க வேணாம். தூரம் தூரமாக இல்லை, நீ நில்றா. அங்கே இருங்க, பக்கத்துலயே வராதிங்க. இல்ல இல்ல, அங்கே தூரத்தில் இருந்தே எடுங்க. எல்லாரும் பக்கத்து பக்கத்துல நிற்க வேணாம். தூரம் தூரமாக இல்லை, நீ நில்றா. இல்ல, அங்கேதான் கேட்டுச்சு. நீ பாத்தியா இல்லையா? அந்த ஆளாளுக்கு ஒரு பக்கம் கேமரா வச்சுக்கோங்க. எனக்கு நல்ல எனக்கு கேட்டுச்சு, நான் பார்க்கல. நான்
ப்ரோ இப்போ நீங்கள் திரும்ப என்ன பார்த்துட்டு இருக்க அப்படி நான் முதலே சொன்னல ப்ரோ ரெண்டு ரெண்டு யாராவது இருக்கீங்களா இங்க ஏன் எங்களை பயமுறுத்த பாக்குறீங்க நாங்க வந்து ஆதிகளை பத்தி தேடி போறவங்க அவங்கள வீடியோ எடுக்கணும்னு நினைச்சு ஊர் சுத்திட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி தான் உங்களையும் பார்க்க வந்திருக்கோம்.